தேவனுடைய பரிசுத்த நாமும் அமைப்படுவதாக இந்த நல்ல நேரத்திற்கான ஆண்டவரை ஸ்தோஸ்தரிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டருடைய கிருபை நமக்கு இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டின் முதல் நாளிலே தேவனுடைய சத்திய திரு வசனங்களை நாம் கேட்கும்படி தேவன் கிருப செய்திருக்கிறார் இது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தேவ சமூகத்தில் குழுமியிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தின் ஆண்டாக ஒரு சந்தோஷமான நாட்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக தேவனுடைய கிருபையும் வழிநடத்துதலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கும்படியாக நான் ஆண்டுடைய சமூகத்தில் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டிலும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற வேளையில் பரிசுத்த வேதத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டின் என்ன ஒரு செய்தியை கொடுக்க இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர இருக்கிற செய்தியை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம் இந்த காலை நேரத்திலும் சிறிது நேரம் நாம் பரிசுத்த வேதத்தை கற்க முயற் முயற்சிப்போம் நம்முடைய தியானத்திற்கு அப்போசருடைய புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் இருபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டாயிட்டான் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த பவுனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அவர்கள் எப்படி ஏற்பட்ட துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்களோ அதே ஒரு அனுபவத்தில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது அநேகருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்த ஆண்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆண்டை நாம் கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படி தேவன் கிருப செய்திருக்கிறார் இந்த புத்தாண்டு தினத்தில் நாம் சிந்திப்பதற்கு தேவ சமூகத்தில் தெரிந்து கொண்ட அந்த ஒரு காரியம் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டுக்குள் காலடி வைத்திருக்கிற நீங்களும் நானும் தேவ கிருபையினாலே தேவ வழிநடத்தினாலே தேவனுடைய பாதுகாப்பாலே இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள்ளாக நாம் காலடி வைத்திருக்கிறோம் என்பதை மனதிலே சிந்தித்தவர்களாக நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம் இந்த பவுளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஒரு மேன்மையான பாடமாக இருக்கும் நான் கற்றுக்குள்ளாக நம்புகிறேன் நீங்கள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அப்போஸர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சார்ந்த யூலியூ என்னும் பெயர் கொண்ட நூற்று கதிபின் ஒப்ப ஒப்புவித்தார்கள் இங்கு பவுல் ஒரு சிறை கைதியாக இத்தாலியா தேசத்திற்கு போகப்பட வேண்டும் அந்த கப்பல் பயணத்தை அவர்கள் செய்கிற நேரத்தில் இங்கு சொல்லப்படுகிறது யூலியா என்னும் ஒரு நூற்று கதிவியிடத்தில் இவளை ஒப்படைத்து இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த பவுலையும் அவரோடு சேர்ந்த நபர்களையும் இத்தாலியா தேசத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அப்படி நான் பார்க்கிற பொழுது இவர்கள் அந்த ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்தியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கதிபதி அங்கே கண்டு எங்களை ஏற்றினான் இத்தாலியா தேசத்தை சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த அலெக்சாந்திரியா பட்டணத்தை சார்ந்த ஒரு கப்பல் அங்கு போகிறது என்று அறிந்த மாத்திரத்தில் இந்த பவுலையும் அவனோடு இருக்கிற மற்ற அந்த கைதிகளையும் இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த கப்பலிலே ஏற்றுகிறார் வேத வாக்கியத்தில் காணப்படுகிற படமாக இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் மழைக்காலத்தில் பயணப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த மழைக்காலத்தில் தங்களுக்கு தங்குவதற்கு அல்லது இணைப்பாறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு துறைமுகத்தை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நல்ல தீவு என்ற இடத்திலிருந்து அது ஒரு சிறிய துறைமுகம் படினாலே அங்கிருந்து நல்ல ஒரு திரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்ன சொல்லப்படுகிறது கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்ற இடத்தை சென்று அடைய வேண்டும் என்று தீர்மானித்து அவருடைய பயணத்தை தொடர்கிறார்கள் அவர்கள் பயணத்தை தொடர்ந்த சில நாட்களில் வேதம் சொல்கிறது பதினான்காம் வசனத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கிளிதோன் என்னும் கடுங்காற்று கப்பல்களை மோதிற்று ஒரு பயங்கரமான ஒரு காற்று ஒருவேளை நம்முடைய காலத்தில் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட ஒரு சுனாமி போன்ற ஒரு சூழ்நிலை கப்பல் பயணத்தை தொடர முடியவில்லை சொறி மணலிலே சிக்கிவிடுவோமோ என்று சொல்லி அச்சப்பட்டார்கள் சரக்குகளை எடுத்து கடலிலே போட்டார்கள் பாறையில் நம்முடைய கப்பல் மோதிவிடுமோ என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள் பதினான்கு நாட்கள் அவர்கள் சூரியனை பார்க்கவில்லை இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார்கள் இந்த பயண அனுபவத்தை முடிக்கிற நேரத்தில் அங்கு பவுல் சொல்கிறார் இந்த சரித்திரத்தை எழுதுகின்ற நபர்கள் சொல்கிறார்கள் சிலர் பலைகளின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேற கட்டளிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி என்ன செய்தார்கள் கரை சேர்ந்தார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நான் ஏன் இதை வெகு ஒரு முக்கியமாக உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த பவுலுடைய அனுபவமும் நம்முடைய அனுபவமும் ஒன்றாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை நாம் நினைக்கிற பொழுது உலகத்தையே அச்சப்படுத்தின ஒரு ஆண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் கிருமி கொரோனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோய் கிருமி இந்த உலகத்தை ஆட்டி படைத்தது அநேகர் மரணத்திற்குள் சென்றார்கள் அநேகர் வேலைகளை இழந்தார்கள் அநேகர்கள் வருமானம் இல்லை பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை இன்று ஏறத்தாழ ஒன்பது மாதங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் கழிந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கை பலவிதமான கேள்விகளை ஏற்படுத்தி பலவிதமான சிந்தனைகளுக்கு அவர்களை கொண்டு சென்று வாழ்க்கை இப்படியா மாறும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு காலகட்டத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இப்படியாக இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை நாம் கடந்து இந்த இருபத்தி ஒன்றாவது ஆண்டுக்குள் நாம் வந்து சேர்கிற பொழுது எனக்கு அந்த பவுலுக்கு ஏற்பட்ட அவருடைய நபர்களோடு அவரோடு இருந்த நபர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம்தான் மனதிற்கு வருகிறது இங்கு வேதம் சொல்கிறது சிலர் பலகை துண்டுகளையும் சிலர் கப்பலிலிருந்து கிடைத்த சிறிய சிறிய துண்டுகளையும் பிடித்துக்கொண்டு எப்படியோ நீந்தி அல்லது மிதந்து கரை சேர்ந்து விட்டார்கள் ஒருவேளை இந்த கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படுகிற அந்த நோய் தொற்று இருக்கிற பொழுது நம்முடைய சமூகம் பட்ட பாடு நாம் வாழ்ந்த இடங்களில் ஜனங்கள் பட்ட பாடு இவற்றுக்குள்ளாக எல்லாம் நாம் எப்படியோ கடந்து ஒரு புதிய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டை நாம் சந்தித்திருக்கிற இந்த நேரத்தில் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம் ஏசாயா எழுதின புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் நாம் பத்து வரை வாசிக்கிற பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு காரியத்தை தருகிறார் பார்ப்போம் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனாகிய ஆப்ரமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள் காலடி வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை என்னவென்று பார்க்கிற பொழுது வேதம் சொல்கிறது நீ என்னுடைய தாசனாகிய இசரவேலின் சந்ததி என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை சார்ந்தவர்கள் உங்களை நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அழைத்து வந்து என்னுடைய பிள்ளையாக உன்னை வைத்திருக்கிறேன் நான் உன்னை விடவும் இல்லை உன்னை விடவும் இல்லை கடந்த ஆண்டை நீ யோசித்து பார் எவ்வளவோ கஷ்டங்களுக்குள் இந்த உலகம் சுழண்டு வந்த போதிலும் எவ்வளவோ பிரச்சனைக்குள் இந்த மக்கள் தங்களை ஈடுபடுத்தி பல்வேறு சோதனைக்குள் தங்களை ஈடுபடுத்தியிருக்கிற காலகட்டத்திலும் என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருந்து வழிநடத்தினது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஆண்டு சொல்கிறார் நான் உன்னை வெறுக்கவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை என்ன செய்வேன் தாங்குவேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த ஆண்டிலே நமக்கு பல சோதனைகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் ஏற்பட்டிருப்பது ஏற்பட்டிருக்கலாம் இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் காலடி எடுத்து வைக்கிற பொழுது நம் ஆண்டவன் அம்மிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கிறோம் நீ என்னுடைய தாசனாகிய ஆபரகாமின் சந்ததி உன்னை நான் தெரிந்து கொண்டேன் நீ என் குமாரன் ஆகவே இந்த புதிய ஆண்டில் நீ எந்தவிதமான ஒரு ஐயப்பாடுக்கும் ஆளாகாதபடி உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நீ தொடரு என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார் இன்னும் ஏசாயவன் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவன் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி என்னுடைய தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுக்கிற நேரத்தில் பரிசுத்த வேகத்தின் மூலமாக ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை வாழ்க்கையில் போராட்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் பலவேறு சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஆண்டருங்க நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை புரளுவதில்லை அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த கொரோனா வியாதி தொடர்ந்து வந்தாலும் சரி இதற்காக பல பிரச்சனைகளுக்குள்ள கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தாலும் சரி பரலோகத்தின் ஆண்டவன் நம்ம கொடுக்கிற ஒரு உறுதி என்னவென்று பார்க்கிறோம் நீ நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் இந்த உலக மக்களோடு சேர்ந்து பல துன்பங்களில் நாம் நடக்க வேண்டிய வந்தாலும் சரி ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்து நம்மேல் புரளாது ஆறுகள் நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது அக்கினி ஜுவாலை பின்பற்றாது அக்கினிக்குள்ளாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் அதில் வேகாதிருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் சங்கீதத்தின் புத்தகம் தொன்னூற்றி ஓராவது சங்கீதம் வசனங்கள் பதினொன்று பனிரெண்டை நான் வாசிக்க விரும்புகிறேன் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டை தொடங்கியிருக்கிற நமக்கு பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் வசனம் வேதம் சொல்கிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் நிசிவார்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசாயா பக்தன் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு காரியத்தை நான் மறந்துவிடக்கூடாது நீ என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததி உன்னை நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து தெரிந்தெடுத்து என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் இந்த உலகத்தை புரட்டி போட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே கலங்காதே திடமனதா இரு என்று வாக்குத்தத்தம் கொடுத்த பரலோகத்தின் ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை கடந்து செல்லும்படியாக உனக்கு துணை செய்வேன் உனக்காக நான் நியமித்திருக்கிற தூதனை அனுப்புகிறேன் அந்த தூதன் உன்னை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி உன்னுடைய பாதம் கலில் இடாதபடி நீ விழுந்து விடாதபடி உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தூதனை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அன்பின் அழைப்பு அன்பின் செய்தி இந்த ஆண்டை நாம் தேவனுடைய கிருபையினாலே கடந்து செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இதை ஆரம்பிக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் என்ன சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய சத்திய திரு வசனங்களை கேட்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அருமையான நம்பிக்கையின் வார்த்தை கர்த்தரை நம்பி அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து இவரே எங்கள் தேவன் எங்களை நடத்துவார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கிறோம் நீங்களும் நானும் வேதம் சொல்கிறது சியோன் பருவதத்தை போல் என்ன செய்வோம் இருப்போம் இந்த புதிய ஆண்டில் ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை தேவனை நம்பி அவரை விசுவாசித்து இந்த வாழ்க்கை இருக்கிறபடியினாலே கடந்த காலத்தில் எவ்வளவோ அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் பவுலார் அந்த கப்பல் பயணத்தில் அவரை சார்ந்தவர்களும் பட்ட கஷ்டத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் அவர்கள் எல்லாரும் கரை சேரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் கிருப செய்தார் அதே ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற போதிலும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்த போதும் தேவன் நம்மையும் கரை சேரும்படி செய்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய கரையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது பரலோகத்தின் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பான வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே கலங்காதே திட்டமானதா என்ன சொல்கிற காரியம் உனக்காக ஒரு தூதனை ஏற்படுத்தியிருக்கிறேன் உன் பாதம் கல்லில் இடாதபடி அவன் உன்னை தன்னுடைய கைகளில் ஏந்திக் கொண்டு போவான் ஆகவே நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாழ்க்கையை தொடரலாம் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இந்த வாழ்க்கையை தொடர்கிற பொழுது பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது நாம் சியோன் பருவதத்தைப் போல் தேவ சமூகத்தில் இருக்க முடியும் அசையாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர முடியும் தேவன் நம்மை வழிநடத்துவார் இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டில் நாம் அனைவரும் பெற்று கர்த்தருக்குள் என்றும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் ஜெபம் செய்வோம் ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியில் வாசமாயிருந்து பரிசுத்த தூதர்களால் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படும் எங்கள் பரிசுத்தமும் கிருப தகப்பனே ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தெய்வமே எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற கிருப நிற தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபை எங்களை வழிநடத்தி பாதுகாத்து இந்த புதிய ஆண்டில் உடைய சமூகத்தில் உம்முடைய சத்திய திரு வசனங்களை நாங்கள் கேட்பதற்கு தேவன் கொடுத்த கிருபிக்காக நமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே பவுல் தன்னுடைய கடல் பயணத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை பரிசுத்த தெளிவைத்த வைத்த பிரகாரமாக எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவள் சந்தித்து கடைசியில் எல்லாரும் சமாதானத்தோடு கரை சேர்ந்தது போல எங்களையும் ஆண்டவர் இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை கடந்து வரும்படி தேவன் கிருப செய்தீர் ஆண்டை நாங்கள் பின்னிட்டு பார்க்கிற பொழுது கர்த்தாவே எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் விவரிக்க முடியாத கடினமான சூழ்நிலையினால் கடந்து சென்றோம் உங்களுடைய கிருபைக்காக சூஸ்திரம் இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல செய்திக்காக உங்களுக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எங்களை அழைத்து வந்து உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பரலோகத்தின் தகுப்பனே இந்த உலகத்தின் வரக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அவைகள் எங்களை ஒன்றும் செய்யப்போவதில்லை என்று சொல்லி வாக்கு தத்தம் பற்றியிருக்கிறீர் உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை அழைத்து செல்ல நீ சித்தமாயிருக்கிறீர் எங்களுக்காக தூதனை அனுப்பி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபைக்காக நமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டின் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையோடு இருக்க நீர் கிருப செய்யும் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் திருச்சபையை நீர் ஆசீர்வதியும் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே சியோன் பருவத்தைப் போல் இருந்த முடி நாமத்தை மைமைப்படுத்த கர்த்தாவை நீர் கிருப செய்யும் எங்களை பார்க்கிறவர்கள் எங்களோடு பழகிறவர்கள் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்று சொல்லி சாட்சி போகும்படியாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நீர் கிருப செய்யும் எதிர்காணக்கூடிய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தயவாய் நீர் மன்னியும் உம்முடைய மைமின் பிரசன்னம் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கத்தக்கதாக உங்களுடைய சமூகத்திலே ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் தகுப்பனே பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீர் கிருபையாக உங்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரில் சீக்கிரமாய் வாரும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும் நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க அந்த மாபெரும் நாளில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு இருந்த ஆண்டவரே நாங்களும் எங்களை குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் மோசையின் பாட்டையும் ஆட்டு கூட்டான பாட்டையும் பாடக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுமன் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திர இயேசுன்ற கிருபையும் பிதாவாகிய தேவடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்பு ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட விசேஷித்த வண்ணமாக இந்த புதிய ஆண்டில் இன்றும் என்று சில நாட்களும் இருப்பதாக ஆமேன்